இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். முஹிடினுக்கும் ஹடி அவாங்கிற்கும் முட்டல் மோதல், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நிலைமை மோசமடைகிறது. பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் இரு முக்கிய தலைவர்களான தான்ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கும் இடையிலான உறவில் முட்டல் மோதல் வெடிக்க தொடங்கியுள்ளது. எதிர்கட்சியை சேர்ந்த இரு தலைவர்களுக்கு இடையில் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு இடையில் பனிப்போர் நடந்து வருவதாக அக்கூட்டணிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. பரிகத்தா நேஷனல் உச்சமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் பிப்ரவரி 14 முஹிடின் வீட்டில் நடைபெற்ற இரு தலைவர்களுக்கு இடையிலான சமரச பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பரிகத்தானுக்கு தலைமையேற்கப் போவது பர்சத்து கட்சியைச் சேர்ந்த தலைவரா பாஸ் கட்சியைச் சேர்ந்தவரா என்ற தலைமைத்துவ போராட்டமும் உச்சாணி கொம்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. பர்சத்து கட்சியின் தலைவர் பதவியை தற்காக்கப் போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்த முஹிடின் அந்த உறுதிமொழியிலிருந்து திடீர் பல்டி அடித்தது. பரிகத்தா நேஷனல் சார்பில் பிரதமர் வேட்பாளராக திரங்கானு மந்திரி பசார் அஹ்மத் சம்சூரி முக்தார் என்று பாஸ் கட்சி பகிரங்கமாக அறிவித்தது மற்றும் ஆக கடைசியான அரசியல் நிலவரங்கள் ஆகியவை இரு தலைவர்களுக்கு இடையில் நடந்து வரும் பனிப்போர் தற்போது பரவலாக தெரிய தொடங்கியிருப்பதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இது பரிகத்தா நேஷனலில் உள்ள இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை மேலும் மோசமாக்கி வருவதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டன. ஜொஹூர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பத்து புத்தே தீவு உட்பட 3 தீவுகளின் இறையாண்மை தொடர்பான சர்ச்சையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விசாரணை செய்வதற்கு அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணையில் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது ஆஜராக தவறுவாரேயானால் அவரை கைது செய்வதற்கு பிடிவாரண்டு பிறப்பிக்க முடியும் என்று சட்ட வல்லுநர் ஒருவர் எச்சரித்துள்ளார். அரச விசாரணை ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள தலைவர் உட்பட இதர உறுப்பினர்கள் அனைவரும் மாமன்னரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதால் அந்த விசாரணையிலிருந்து துன் மகாதீர் தன்னை விடுவித்துக் கொள்ளவோ அல்லது ஆஜராகுவதை தவிர்க்க சாக்குப்போக்கு கூறவோ முடியாது என்று பிரபல வழக்கறிஞர் எஸ் என் நாயர் தெரிவித்தார். அரச விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி துன்ராவ்ஸ் ஷரீஃப் அந்த விசாரணை ஆணையத்திற்கு தொடர்ந்து தலைமை ஏற்பார் என்றால் அந்த விசாரணையில் துன் மகாதீர் ஆஜராக மாட்டார் என்று அவரின் வழக்கறிஞர் அறிவித்து இருப்பது தொடர்பில் வழக்கறிஞர் எஸ் என் நாயர் கருத்துரைத்தார். அரச விசாரணை ஆணைய சட்டம் 8 பிரிவின் கீழ் அந்த விசாரணை ஆணையம் தனது விசாரணைக்கு யாரை வேண்டுமானாலும் அழைப்பதற்கான பிரத்யேக அதிகாரத்தை கொண்டு இருப்பதை எஸ் என் நாயர் சுட்டிக்காட்டினார். எனவே விசாரணைக்கு துன் மகாதீர் அழைக்கப்படும் பட்சத்தில் அதிலிருந்து அவர் தப்பிக்க முற்பட்டால் அவருக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எஸ் என் நாயர் எச்சரித்தார். நாட்டில் உணவிற்கு பாடுபடும் மற்றும் தங்க இடமின்றி பொது இடங்களில் உறங்கும் ஏழை மக்கள் இருக்கும் வரையில் கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு உயரமான கட்டிடங்கள் கட்டினாலும் அது பயனற்றது என்று பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா தெரிவித்தார். ஏழை மக்கள் இருக்கும் வரையில் வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களின் சமூக நலனை இலக்காக கொண்டு செயல்படக்கூடியதாக இருப்பது அவசியம் என்று சுல்தான் நஸ்ரின் ஷா கூறினார். 2030 வறுமையை முற்றாக ஒழிப்பதே அரசாங்கத்தின் பிரதான திட்டத்தில் ஒன்று. ஒவ்வொரு குடிமகனும் அனுபவிக்கும் வகையில் பேரா மாநிலத்தின் தொகையை நியாயமான முறையில் விநியோகிப்பதுதான் முக்கிய குறிக்கோளாக உள்ளது என்று சுல்தான் நஸ்ரின் ஷா அறிவித்தார். வறுமையை ஒழிப்பதற்கு எதிர்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வருமானத்தை அதிகரிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதாக இல்லாமல் மக்களின் நல்வாழ்வினை கருத்தில் எடுத்து பாதுகாப்பு மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குவதன் மூலம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
இன்று பேரா டாருல் ரிட்ஸ்வான் கட்டிடத்தில் நடைபெற்ற 15வது பேரா மாநில சட்டமன்ற மாநாட்டின் 2ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் சுல்தான் நஸ்ரின் ஷா இவ்வாறு வலியுறுத்தினார். மக்மண்டினில் உள்ள மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் மரின் பேஸ் செட்டியில் படகு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று இரவு 10 மணியளவில் பட்டவத் தீயணைப்பு நிலையத்தின் நீர் மீட்பு குழுவின் உறுப்பினரான 42 வயதுடைய முகமத் இஸ்வான் இலியாஸ் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இரவு 10:20 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக தமது உறுப்பினர்கள் அவ்விடத்திற்கு விரைந்ததாக மாநில தீயணைப்பு நடவடிக்கைகளின் உதவி இயக்குநர் கைரி சுலைமான் தெரிவித்தார். மேற்பார்வையாளர்களின் சோதனையின் போது பாதிக்கப்பட்டவர் படகில் இல்லாததையும் அவரின் அலறல் சத்தம் கேட்பதற்கு முன்பாக படகு கவிழ்ந்த நிலையில் இருப்பதையும் கண்டதாக செய்தியாளர்களிடம் விவரித்தார். இருந்தபோதிலும் தேடும் மற்றும் மீட்பு பணி மேலும் தொடர்ந்து வருவதாக முகமத் இஸ்வான் அறிவித்தார். மலாக்கா மாநிலத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை மலாயா கூட்டமைப்பு சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பொது விடுமுறை வழங்கப்பட்டதால் 150,000 அதிகமான சுற்றுப்பயணிகள் மலாக்காவில் உள்ள 11 இடங்களை சுற்றி பார்த்தனர். இந்த நாளை முன்னிட்டு குறிப்பிடப்பட்ட 11 இடங்களிலும் இலவசமான நுழைவும் சேவைகளும் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் தெரிவித்தார். கடந்த 20 பிப்ரவரி சுதந்திர நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்பட்ட நிகழ்விற்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பார்வையாளர்கள் வருகை புரிந்தது மனதிற்கு நிறைவாக இருந்ததாக ரவுப் யூசுப் கூறினார். இவ்விழாவை யாங்டி பெருத்துவான் நகரி துன் முகமத் அலி முகமத் ருஸ்தாம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் இன வேறுபாடின்றி ஒற்றுமையாகவும் உதவும் மனப்பான்மையுடனும் இருக்க வேண்டும் என்று ரவுப் யூசுப் கேட்டுக்கொண்டார். தமன்சாரா பண்டார் உத்தமாவில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்திற்கு பூனைகளை விற்கப்படும் முறையே காரணம் என்று நம்பப்படுகிறது. இதுகுறித்த காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகின்றது. இச்சம்பவம் குறித்து கடந்த 18வது தேதி பாதிக்கப்பட்ட 26 வயதுடைய ஆடவர் புகார் அளித்திருப்பதாக பட்டாலிஞ்சையா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் எம் ஹுசேன் சொலேஹுடின் சுல்கிஃப்லி தெரிவித்தார். அந்த புகாரை தொடர்ந்து இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடம் இருந்து கை தொலைபேசி, பிரிட்டிஷ் ஷார்ட்ஹே மற்றும் மச்கின் ஆகிய பூனைகள், பூனையின் பைகள், ஹோண்டா சிவிக் வாகனத்தின் சாவி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டதாக ஹுசேன் சொலேஹுடின் கூறினார். கைது செய்யப்பட்ட 27-29 வயதிற்கு உட்பட்ட அந்நபர்கள் மீது ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரியவந்ததாக ஹுசேன் சொலேஹுடின் விளக்கினார். மேலும் அந்நபர்கள் குற்றவியல் சட்டம் 395-397 பிரிவின் கீழ் 23வது தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஹுசேன் சொலேஹுடின் குறிப்பிட்டார். பினாங்கு பலே புலாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளுக்கு ஒப்புதல் அளிக்க 450 வெள்ளி லஞ்சம் கேட்டதாக நம்பப்படும் அரசு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 30 வயதுடைய அந்நபர் அரசாங்கத்துறையிடம் இருந்து மாதாந்திர உதவித்தொகை கிடைப்பதை அங்கீகரிக்க பாதிக்கப்பட்டவரிடம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 19வது தேதி பாதிக்கப்பட்டவரை தொடர்பு கொண்ட அந்நபர் குறிப்பிடப்பட்ட தொகை கிடைத்த பின் அதில் தமக்கு ஒரு பங்கு தருமாறு கோரியுள்ளார். சந்தேகிக்கும் அந்நபர் கடந்த புதன்கிழமை இரவு 8:30 மணியளவில் பலே புலாவில் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளியிடம் இருந்து லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்டதாக நேற்று தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து அந்நபர் 27வது தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.